கரண்ட் எப்போ வரும்னு கேக்குறேன். என்ன டிரான்ஸ்ஃபார்மர் மேல தென்னமரம் விழுந்துருச்சா? விடியற வரைக்கும் வராதா? என்ன கர்ஃபியூல ரோட்ல சந்தேகப்படக்கூடிய விதத்துல வந்தா சார் இவ? சந்தேகம் ஒரு பேய். நான் பேயா? இருட்டுல இருந்தா பேய் மாதிரிதான் இருக்கும். எங்க அப்பா மேல ஆணையர் இருக்கு? நீ யாரு? கத்தாதையா, இந்த சீசன் நடக்குது. இல்ல சார், கிறிஸ்டன் நான் பாக்கல சார். ஆனாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, என்ன உன் பிளான்? நீ எந்த ஏரியா, எந்த தாலுகா, எந்த ஃபாரஸ்ட், என்ன இது? சீசர் விஜயபுரம் வீராதி வீர சீசர். இதுக்குள்ள ஏதாவது வெடிகுண்டு இருக்கா? கொஞ்சம் தரீங்களா? எனக்கு டவுட்டா இருக்கு. எதுக்கு இந்த கேஸ் உள்ள தள்ளு? தேங்க்ஸ். உள்ள தள்ளியா? கர்ஃபியூல கைது செஞ்ச ரவுடிங்களால இந்த செல்லு நிறைஞ்சு போயிருக்கு சார். சரி, எடுத்து செல்ல போடு சார். அது ஸ்பெஷல் செல் சார். விடியறதுக்குள்ள ஒண்ணு குடி முடிக்கிட்டால போடியா? எஸ் சார். மாமா டா, இங்க இல்ல, அங்க போ. என் வீட்டுக்கு போணும். வீட்டுக்கு அப்புறம் போலாம், முதல்ல உள்ள போ. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? சீசன் பண்ணி முடிக்க போ. நா பொண்ணு, இது நாய்க்குட்டினு டபாய்க்கிறீங்களா? இரு, எங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன், அப்புறம் நீயே அழுவ. அழாதடா நீ, தைரியமா இரு, படுத்துக்க. இவங்களை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல நல்லா உதைக்க சொல்லுவோம். என்ன, நீ படுத்துக்கோமா? என்ன, அமைச்சர் வீட்டு மேல கல்லு வீசுறாங்களா? பி கேர்ஃபுல், நீங்க அங்கே இருங்க, நான் வரேன். எஸ் சார். கமான், குயிக், வாங்க. அப்ப ஒரே பதட்டமும் பரபரப்பும். எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கூட இப்படிதான் போல இருக்கு. சாப்பாடு மரியாதை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் சீசர், நம்ம வரணும்னு தெரிஞ்சு முந்தைய ஏற்பாடு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. யார் இந்த பேண்ட் பொண்ணு? இவ்வளவு எந்த கர்ஃபியூல புடிச்சிருக்காங்களோ என்னமோ. சாப்பிடாம படுத்திருக்கா? பயந்துட்டா போல இருக்கு பைத்தியக்காரி. பொண்ணு துணிச்சலோட இருக்கணும். என்ன மாதிரி எந்திரிச்சு சாப்பிடு. எந்திரிமா. நீ தப்பு செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க, அதையும் ஏன் கொண்டு வரணும்? பக்கத்து வீட்டு அக்கா பையன் எங்க வீட்டுல விளையாடும் போது மாடிப்படையில இருந்து விழுந்து அடிபட்டுருச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். உள்ள உயிருக்கு போறான்னு பாத்துட்டு சும்மா இருக்கிறதா? அதுக்காக என்ன கொண்டாந்து இங்க போட்டாங்க? இதுல ஏன் தப்பு? என்ன, என்னை பார்த்து அப்படியா தெரியுது? ஏன் தப்புன்னு சொல்றீங்க? அடங்குப்புறான குப்புறானே, உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேனே. உனக்கு இந்த விஷயமே தெரியாது இல்ல? ஒண்ணு நினைக்காத, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாள் எங்க அத்தைக்கு கிரீம் பிஸ்கெட்டுக்கு பதில நாய் பிஸ்கெட் கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு தின்னுட்டாங்க. அப்பல இருந்து எப்போ நாய் பிஸ்கெட் வர வச்சு தின்னுட்டு இருக்காங்க. இத பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், மானம் போயிடும். என்ன, உன்னை வாடி போடின்னு கூப்பிடுறது அவ்வளவா நல்லா இருக்காது. கொஞ்சம் பேரை சொல்றியா? விஜயா. ரொம்ப நல்ல. என்னது, அவர் உங்களுதானா? பாத்தியா, என்ன நீ என்ன நினைச்சு சொல்லிட்டாரு. நல்ல வேலை கடைசி மூச்சோட ஏன் கண்ணப்பட்டாரு. இந்த விஷயத்தை எங்க வீட்டுக்காரர் கிட்ட சொன்னேன், அத்தை கிட்ட சொன்னேன், சமையல்கார கிட்ட சொன்னேன், ஈட்ட கிட்ட கூட சொன்னேன், எல்லார்கிட்டயும் சொன்னேன். யாரும் நம்பல, எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க. விஜயமா, இந்த விஷயத்த நீயாவது நம்பின அதுவே போதும். அந்த மனுஷன் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? அவர் எதுக்கு கொலை பண்ண நினைக்கிறாங்க? அந்த செத்து போன பையன் அதை கேட்டு உன்கிட்ட சொல்லணும்னு துடிச்சாரு. ஏன், அவங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் என்ன? நீ ஒரு பொண்ணு, ஜெயிலுக்கு வரதுக்கு காரணம் என்னம்மா? அது கொக்க புடிச்சு வெள்ள காக்கான்னு சொல்லி நம்ப வச்ச ஒரு நாத்தாரசிய.
அநீதியோட முடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து லாக்அப்ல போட்டதுக்கு இந்த லாக்அப் கம்பிகளே என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி செஞ்ச லா அண்ட் ஆர்டரோட தோல்வி. என்ன தூக்கில போடுறதுக்குள்ள எனக்கு நடந்ததை சொல்றதுக்கு ஒரு நல்ல மனசுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மனசு கிடைக்காம இந்த சமூகத்துல என் சமாதி ஒரு தீவிரவாதியோட சமாதி ஆயிடுமோன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பாவி தனத்தை தவிர எந்த கலங்கமும் இல்லாத உன் கண்கள் என் கதையை கேட்டு கொஞ்சம் கலங்கன போதும். வெளியே போய் அவங்க ஆட்டத்தை அடக்கி அந்த மனுஷரை காப்பாத்தணும். அந்த வீரன் எனக்கு இல்ல நினைக்கிறியா நீ? ஆனா இந்த நாலு சவருக்கு மத்தியில இருந்து எப்படி வெளியே அடிச்சு அவ்வளவுதானா எப்படி போவ? இந்த கம்பி போட்ட அறையில இருந்து வெளியே போறது கஷ்டம்தான். நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம் இல்லையா? நாளை காலையில என் வீட்டுக்காரர் வந்து என்ன விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்குள்ள நீ நானாவும் நான் நீயாவும் மாறிடுறான்னு வச்சுக்கோ. நீ எப்படியோ வெளியே போயிடலாம், உனக்கு பதிலா நான் இங்கே இருக்கலாம். தலைவரை காப்பாத்தி அந்த திருடங்களை வெளிப்படுத்தி அழகா உன் மேல இருக்கிற குற்றத்தை நீ போக்கிக்கலாம். சரிதானா? நோ, இது என்ன விளையாட்டு நினைக்கிறிய நீ? கொஞ்ச நாள்ல என்ன தூக்கல போடலாம். வெளியே போய் நினைக்காதது நடந்து திரும்ப நான் வரலனா அந்த தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டி வரும். யார் சாவுக்கு யார் காரணம்? சாவணும் இருந்தா வெளியே போனா மட்டும் நான் பொழைச்சிடுவேனா? வாழணும் இருந்தா அந்த ஜெயில் உன்னை தடுத்துடுமா? இது பாருமா, நாம் என்னாலும் சரி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்துட்டா நமக்கு அப்புறம் வரவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படியாவது நீ போய் அவரை காப்பாத்தணும். அந்த வேலை நீ தான் செய்யணும். அதை செய்யணும்னா நீ வெளியே போகணும். உன்னுடைய உயிரை பலி கொடுத்துட்டு நான் வெற்றி அடைய விரும்பல. எனக்கு புரிஞ்சிருச்சு நீ எதுக்கு வெளியே போக மாட்டேங்கிறன்னு. நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கட்டுறது போல இருக்கு. நிஜமாவே உனக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் சம்மந்தம் உண்டு போல இருக்கு. அந்த கொலையை நீ தான் செஞ்சிருப்ப. அதனாலதான் உன் உத்தியோகத்துல இருந்து நீக்கிட்டாங்க. அதனாலதான் உன்னை கொண்டாந்து இங்க போட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாத நினைக்கிறியா? இப்ப அந்த தலைவரை கொலை பண்றதுல கூட உன் ஆளுங்க பிளான் இருக்கும் போல இருக்கு. நீ சாமானியமான பொண்ணு இல்ல, பொண்ணுருவத்துல இருக்கிற ராட்சசி. இல்ல, எனக்கு இடமும் அப்படிதான் தோணுது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என்ன தப்பா புரிஞ்சுக்காத பிளீஸ். அப்படின்னா நீ வெளியே போய் ஆகணும். அந்த மனுஷனை காப்பாத்தணும். நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் நான் உன்னை நம்புவேன். அது நடக்க சான்ஸ் இல்ல. நடக்கும். அது நடந்தா உனக்குதான் நஷ்டம். சாரி மேடம். சார், அவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம். அடங்க புராண புராண, என் புருஷன் மாதிரி டிரஸ் போட்டுக்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லன்னா ஓங்கி குத்தி இருப்பேன். அது இல்ல மேடம், எங்க ஆளுங்க எவ்வளவோ கேட்டு உங்க கனவு பேரையும் விவரத்தையும் சொல்ல. எப்படி சொல்லுவாங்க? ஐயா, புருஷ பேரை பொண்டாடி கண்ண பின்னா திருடன் கிட்ட, போலீஸ் கிட்ட, ரவுடி கிட்ட, எல்லார்கிட்டயும் சொல்லுவாளா? அதனாலதான் சொல்லல. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், நான் வரேன். சாரி சார். எடுத்துக்க. என்னங்க இங்க வாங்க. என்ன, ராத்திரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சனிக்கிழமை கூட சாப்பிட்டீங்களா? அதனாலதான் நமக்கு புள்ளையே பிறக்கல. என் விரதம் எல்லாம் போச்சு. முந்த நாள் சும்மா பொழுது போக்குறதுக்கு கோயில் திருவிழால ஃப்ளூட் வாங்கினா ஊதுறதுக்கு. அது ஒண்ணு தவிர உள்ள வேற ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு ஜெயில இருந்து வரல, திருட்டு பொருளை ஒளிச்சு வைக்கிறதுக்கு. இடிக்குதா அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா? நடுராத்திரில ரோட்ல சுத்துறது, ஜெயிலுக்கு போறது எங்க வம்சத்தை பழக்கம் இல்லவா? மருமக வளட்டு பொண்ணுன்னு ஊராருங்க காக்கா மாதிரி கொத்தினாலும் இத்தனை நாள் வாய மூடிட்டு இருந்த. இன்னைக்கு மருமக ஜெயிலுக்கு போனவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் ஊராருங்க சொல்லும் போது நான் எந்த குளத்துல விழுந்து சாவுறதுன்னு தெரியல. சாவணும்னு நினைச்சா எங்க வேணாலும் விழுந்து சாவலாம். எனக்காக நீங்க எதுக்கு சாவணும்? ஜெயிலுக்கு போனவ நான் புள்ள பெக்காட்டி போன என்ன மலடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நஷ்டம்? என்ன அதிகமா பேச வைக்காதீங்க அத்தை. குத்தண்டம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. சாந்தி. அடங்க பிராண பிராணே, மேல இருக்கீங்களா? அடியம்மா, ஓல பாய கட்டிக்கிட்டு ஓப்படியா கிட்ட போனா அவ ஈச்சம் பாய கட்டிக்கிட்டு எதிரில வந்தாலாம். என்ன இவ தந்துரும்? நீ ஏன் பேய் புடிச்ச மாதிரி நிக்கிற? உனக்கு திருஷ்டி சுத்துறவா? எப்ப பார்த்தாலும் நாய கையில வச்சிருந்தா நமக்கு எப்படி புள்ள பிறக்கும்? உள்ள பிறக்கணும்னா செய்ய வேண்டியது பூஜை இல்ல,
ஹலோ, என்ன கிராஸ் ரோடு கிட்ட கலட்டாவா? சரி, கான்ஸ்டபிள் அனுப்புங்க, நான் உடனே இங்க வந்துடுறேன். சாரி சாந்தி. தலைவர் 24 25 24 25 இங்கேதான் இருக்காரு. தெரிஞ்சு போற அளவுக்கு பகிரங்கமா இருந்தா இந்த பிளான் சக்சஸ் ஆகாது. இனிமே நீங்க என்ன செஞ்சாலும், நடந்தாலும், பேசினாலும் ஏன் இஷ்டப்படிதான் செய்யணும். அப்பதான் இந்த பிளான் சக்சஸ் ஆகும். உடனே உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நார்த் வெஸ்ட் ரோட்ல உள்ள உங்க கெஸ்ட் ஹவுஸ்.